நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கட்சி தொண்டர்களோடு பேரணியாக சென்ற அவர் உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் தொண்டர்களிடையே நடனமாடி அசத்தினர். மேலும் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு காய்கறிகளை கொண்டு மாலை அணிவித்தும் கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளை சீர்வரிசையாக கொடுத்தும் கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். நீலகிரி மாவட்டம் காஃபி ஹவுஸ் மற்றும் சேரிங் கிராஸ் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி 30-க்கும் மேற்பட்ட கட்சி கொடிகளை காவல்துறையினர் அகற்றினர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வீரப்பனின் மகள் வித்யாராணி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக தனது தந்தை வீரப்பனின் சமாதியில் வேட்புமனுவை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெகதீஷ் சந்தர் தனது கட்சி நிர்வாகிகளோடு தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பிரபு சங்கரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது ஆட்சியர் வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தரிடம் உறுதிமொழியை வாசிக்க அறிவுறுத்திய போது படிக்க தடுமாறியதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சத்யாதேவிக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக 3 மணி நேரம் காத்திருந்து தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தாக்கல் செய்தார். காலை 10 மணிக்கு ஊர்வலத்தை தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 11:30 அளவில் வந்த சத்யாதேவி மதியம் 2 மணி அளவில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தஞ்சாவூரில் போட்டியிடும் வேட்பாளர் ஹுமாயூன் கபீர் கடுமையான வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் தனது வேட்புமனுவை ஆட்சியரிடத்தில் தாக்கல் செய்தார். மருத்துவமனையில் அனுமதி பெற்று வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.